இந்த மாநாட்டினுடைய தலைப்பு என்பது விடியல் மாநாடு. விடியல் என்று சொன்னால் 2 ஆண்டுகளுக்கு கொரோனா தொற்றிலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் விடியலை நோக்கி நம் வெற்றி பயணத்தை வணிகத்திலே தொடர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் விடியல் மாநாடு தலைப்பாக நாம் வைத்திருக்கிறோம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி அண்ணன் MK ஸ்டாலின் அவர்கள் வணிகருடைய தோழராக என்றும் வணிகர்களுக்காக வித்திட உழைக்கொண்ட தலைவராக அமர்ந்திருக்கிறார். ஆகவே உங்கள் எண்ணமெல்லாம் நிறைவேறக்கூடிய மாநாடாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேச இருக்கிறார்கள். லட்சோ லட்ச வணிக குடும்பத்தின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியான MK ஸ்டாலின் அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக நோய் நொடி இல்லாத சிறப்புகளை பற்றி உயர்வுகளை பற்றி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாவல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன். லட்சோ லட்ச வணிக குடும்பத்திற்காக சார்பாக என் மீது முதலமைச்சர் பாசம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ விக்ரமராஜாவை வைத்திருக்கார் நினைச்சு யாரும் நினைச்சிருக்காங்க. நீங்கள்லாம் விக்ரமராஜாவோடு இருப்பதால் முதலமைச்சர் என் மீது பாசம் வைத்திருக்கிறார். இதுதான் உண்மை. நாம் எல்லாம் வாழ்ந்த காலத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேடை ஏறி நம்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு நமக்கெல்லாம் பெருமைக்குரிய ஆண்டாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த மாநாடு நாம் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிற மாநாடு. ஆகவேதான் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தொடர்ந்து ஜாதி மதம் அரசியல் இனம் இல்லாமல் ஒரே இனம் வணிக இனத்தோடு பேரமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது எந்த காலத்திலும் உங்களோடு பேரமைப்பு இருக்கும். நீங்கள் எப்பொழுதும் பேரமைப்போடு இருந்து தமிழக வணிகர் விடியல் மாநாட்டினுடைய தலைவர் என்னுடைய அன்பிற்கினிய அருமை சகோதரர் விக்ரமராஜா அவர்களே, வணிகர் நல பேரவையினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு கோவிந்தராஜல் அவர்களே, மாநில பொருளாளர் திரு சதக்துல்லா அவர்களே, பல்லாயிரக்கணக்கில் இங்கே திரண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கினைய வணிக பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்று காலையிலே நான் சட்டமன்றத்திற்கு சென்று கேள்வி நேர நிகழ்ச்சிகளை பங்கேற்று அதற்கு பிறகு விமானத்தை பிடித்து இந்த மாநாட்டிற்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். அதற்கு முழு காரணம் உங்கள் தலைவர் விக்ரமராஜா அவர்கள் தான். அவர் எதை சொன்னாலும் நான் எதுவும் மறுத்து பேசாமல் அதை அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழக்கத்தை பழக்கத்தை இன்றல்ல நேற்றல்ல பல ஆண்டு காலமாக நான் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கக்கூடியவன்.
அவருடைய அன்புக்கு நான் எப்பவும், இப்ப அல்ல எப்பவும் கட்டுப்பட்டவன் தான். மாநாட்டிற்கு நான் உடனடியாக ஒத்துக்கொண்டு வந்ததற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் முக்கியமான காரணம், உங்களுக்கு நன்றி சொல்ல நான் இந்த மாநாட்டை பயன்படுத்தி கொள்ள வந்திருக்கிறேன். திருச்சின்னா தலைவர் கலைஞர்கள் அடிக்கடி சொல்வார்கள், தீரர்கள் கோட்டம்னு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு மாநாடுகள் இந்த திருச்சியிலே நடைபெற்றிருக்கிறது. திருச்சின்னா திமுகவுக்கு ஒரு திருப்பு முனை. அது மாதிரி இன்னைக்கு திருச்சியில் வணிகர்கள் நடத்தக்கூடிய இந்த மாநாடும் ஒரு திருப்பு முனையை உருவாக்கக்கூடிய வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாடு நடக்கக்கூடிய தேதி மே 5ஆம் தேதி. இந்த தேதியின் பின்னால் வணிகர்களுக்கான உங்களுடைய வரலாறு இருக்கு. எனவே இந்த மே 5 ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாளாக இந்த மாநாட்டின் மூலமாக நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். வணிகர் நல வாரியத்தின் மூலமாக இப்போ வழங்கப்பட்டு வரக்கூடிய உறுப்பினர்கள் இறப்புக்கான குடும்ப நல இழப்பீடு 1 லட்சம் ரூபாயிலிருந்து 3 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். தீ விபத்துக்களில் பாதிக்கப்படும் வணிகர்களுக்கான உடனடி இழப்பீடு 5000 ரூபாயிலிருந்து 20000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். உள்ளாட்சி அமைப்புகளின் கடைகள் மற்றும் வணிக இடங்களில் நிலவி வரக்கூடிய வாடகை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான கொள்கை வழிமுறைகளை வகுக்க நகராட்சி துறை கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் தலைமையில் ஒரு வழிகாட்டு குழு ஒன்று அமைக்கப்படும். தற்போது வணிக நிறுவனங்களுக்கு ஆண்டுதோறும் வணிக உரிமை எடுக்கப்பட வேண்டும் அந்த நிலையை மாற்றி 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்கள் உரிமை எடுப்பதற்கான திருத்தங்கள் கொண்டு வரப்படும். நான் நேற்றைக்கு கூட சட்டமன்றத்தில் பேசுகிறபோது சொன்னேன், ஏதேதோ சொல்லி கலங்கத்தை ஏற்படுத்த யாரோ திட்டமிடுகிறார்கள், அது நிச்சயம் பலிக்காது. காரணம், இது பெரியார் ஆட்சி, அண்ணா ஆட்சி, கலைஞர் ஆட்சி, ஒரே வரியில் சொல்லணும்னா திராவிட மாடலில் நடைபெறக்கூடிய ஆட்சி. எல்லாருக்கும் எல்லாம் என்ற அந்த இலக்கை நோக்கிய அரசாக வணிகர்களாகிய நீங்கள் நாள்தோறும் 1000000கணக்கான மக்களோடு பழகக்கூடியவர்கள் நீங்கள், நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள், தமிழக அரசினுடைய பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் தூதுவர்களாக நீங்கள் செயல்படணும். மக்களின் எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை அரசுக்கு நீங்கள் ஆலோசனைகளாக சொல்லலாம். அதை கேட்டு செயல்படுத்தி தர நாங்கள் காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். நல்ல யோசனைகள் எந்த பக்கத்திலிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறந்த மனதோடு இருக்கக்கூடியவன் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் இருக்கிறேன். இந்த எழுச்சி மிகுந்த மாநாட்டை ஏற்பாடு செஞ்சு அதில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த மாநாட்டினுடைய தலைவர், உங்கள் அமைப்பினுடைய தலைவர் விக்ரமலதா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நம்முடைய விக்ரமலதா அவர்கள், அவர் என்னை சந்திக்க வருகிற போதெல்லாம் கோரிக்கையோடு தான் வருவார். அந்த கோரிக்கையோடு வருகிற போதெல்லாம் பக்குவமாக அதை எடுத்து சொல்லுவார். அரசு அதிகாரிகளை அழைத்து உட்கார வச்சு அவரிடத்தில் பேசுகிற போது எப்படி சொன்னால் அதிகாரிகள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அறிந்து புரிந்து அதற்கேற்ற வகையில் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றவர் நம்முடைய விக்ரமராஜா அவர்கள். ஏதோ பேச்சுக்காக பேசுகிறான், மேடையில் நின்று பேசுகிறான், மாநாட்டில் ஏதோ கைத்தட்டு வாங்க பேசுகிறான்னு நினைச்சிடாதீங்க. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே 2 வரி திருக்குறள் போன்ற 2 தலைப்புச் செய்தியை சொல்வார் கலைஞர் அவர்கள். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம்னு.